சியான் விக்ரம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் எத்தனையோ படங்கள் நடித்தும் பெரிய பெரிய இயக்குநர்கள் படங்கள் நடித்தும் அந்த படங்கள் பெருசாக ஓடலை. ஆந்திராவுக்கு போயும் மலையாளத்தில் கேரளா சினிமாவுக்கும் போயும் சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் தேடி பிடிச்சி நடித்தார் சியான் விக்ரம் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட சியான் விக்ரமுக்கு முதல் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்ச படம் தான் சேது. இந்த படத்தோட வெற்றி ஒரே நாளில் வந்தது கிடையாது. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கு மேலே உடல் எடையை குறைத்து கருமையாக்கி கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய மனநோயாளியாக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தன்னுடைய உடல் தோற்றத்தை உரு தோற்றத்தை மாற்றியவர் தான் சியான் விக்ரம். ஸோ அதையே தன்னுடைய ஃபார்முலாவாக கடைபிடிக்க ஆரம்பித்தார். சேதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தில்லு, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி உடல்வாகு. காசி படத்தில் கண் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி, அதே மாதிரி பிதாமகன் படத்தில் சுடுகாட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு ஆஜானுபாகவான ஒரு முரடன், இப்படி பல கதாபாத்திரங்களை தன்னுடைய உயரை கொடுத்து அந்த உருமாற்றம் அடைஞ்சு அந்த உடல் மனம் எல்லாத்துலேயுமே அந்த கேரக்டரை மாறிடுறது தான் சியான் விக்ரம் அவர்கள். இன்னும் உதாரணம் சொல்லணும்னா அண்ணின் படம் சொல்லலாம், அதே சங்கரோட ஐ படத்தை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஐ படத்துக்காக 50 கிலோவுக்கு மேலே உடல் எடையை குறைத்து டாக்டர்ஸு இனிமேலும் நீங்கள் உடல் எடையை குறைச்சா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு கிட்டத்தட்ட கண்டிப்போடு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்தது தான் சியான் விக்ரம். இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா, நம்ம பாரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் அவர்கள் தங்கலான படத்தை நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ பார்த்த எல்லாருமே அசந்து போயிருக்காங்க. சியான் விக்ரமோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவருடைய உருமலான அந்த உடல் மொழியாகட்டும், எல்லாமே பிரமிக்க வைக்குது. இப்போது இந்த படத்துக்காக தான் சியான் விக்ரம் அவர்கள் ரஞ்சித் கதை சொல்லிட்டு வந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 28 கிலோவை குறைச்சிட்டாராம். ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது அந்த காலத்தில் சேது காலத்தில் தில் காலத்தில் அவர் உடம்பை குறைச்சது ஏற்றுனதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஐ படம் வந்து கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போது அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ அவர் கிட்டத்தட்ட 60 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் 3 மாதத்தில் 28 கிலோ குறைச்சிருக்கார் அப்படின்னா சாதாரண விஷயமே இல்லை. ஸோ ஒரு படத்துக்காக தன்னுடைய கதாபாத்திரத்துக்காக உயரை கொடுத்து கூட உழைக்கிற ஒரு சில ஹீரோக்களில் நம்ம சியான் விக்ரமும் இருக்கார். அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான் அவருக்கான பெருமையாக அவருடைய ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஸோ தங்கலான் படத்துக்காக சியான் விக்ரமோட இந்த அர்ப்பணிப்பை நீங்கள் எப்படியெல்லாம் பாராட்டுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.